நண்பர்களை வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். மகளிர் உரிமைத்தொகை நாளைக்கு வழங்கப்பட இருக்குது, அதாவது செப்டம்பர் 15 வழங்கப்பட இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த 18 உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸில் நீங்கள் செலக்டடா இல்லை அன்செலக்டடா அப்படிங்கிற விஷயம் இருக்கும், அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. 18 நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தின் வழியாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அப்படி நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட வருவாய் வட்டாட்சியர் மூலமா கள ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்ஸும் மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையானது கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1,64,00,000 மகளிர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மகளிருக்கு செப்டம்பர் 15 முதல் அவங்கவுங்க வங்கி கணக்கில் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது வந்து சேரும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3வது எஸ்எம்எஸ் உங்களுக்கு செலக்டடா அன்செலக்டடா அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறுபடியும் மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ரீ அப்ளை பண்ணிக்கலாம்.